ஒருத்தர் பயங்கரமா அலறற சத்தம் கேக்குது. அது யாருன்னு சொல்லி பார்த்தா டேவிட்டோட கழுத்தை பிலிப் ஒரு ரோப்பை வச்சு இறுக்கமா நெரிச்சு கொலை பண்றான். டேவிட் இறந்துட்டானா இல்லையான்னு சொல்லி பின்னாடி இருந்து பிராண்டன் அவனோட நெஞ்சில கைய வச்சு அவனோட இதய துடிப்பை செக் பண்றான். 1948 ஆல்ஃபர்ட் ஹிச்காக்கோட இயக்கத்துல வெளிவந்த படம் தான் ரூ. இன்னைக்கு நாம இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இறந்து போன டேவிட்டோட பாடிய ஒரு புக்கு வைக்கிற அலமாரி பெட்டிக்குள்ள ஒளிச்சு வைக்கிறாங்க பிராண்டனும் பிலிப்பும். பிராண்டன் நம்ம உண்மையாவே ஒரு பர்ஃபெக்டான மர்டரா பண்ணிட்டோம்னு சொல்லி சந்தோஷப்படுறான். ஆனா பிலிப் ரொம்பவே பயப்படுறான். ஏன்னா பாடி இங்க தான் இருக்கு, அதுவும் இல்லாம அந்த பெட்டிக்கு ஒரு பூட்டு கூட இல்லை. யாரு வேண்டாலும் அதை திறந்து பார்த்தரலான்னு சொல்லி பயப்பட்டு இருக்கான். ஆனா பிராண்டன் அதை பத்தி பெருசாவே கவலைப்படல. காரணம் என்னன்னா, இங்க ஒரு பார்ட்டி நடக்க போது எல்லாருமே பார்ட்டியை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறப்போ யாருமே கொலைய பத்தி நினைக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல நாம சுப்பீரியரா இருப்போம், மத்த எல்லாருமே நம்மளை விட முட்டாளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான் பிராண்டன். இதை செலிப்ரேட் பண்ற விதமா ஷாம்பெயின் ஊத்தி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் பிராண்டனுக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த அலமாரி பெட்டிய நம்ம டைனிங் டேபிள் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் எடுத்து வச்சு இதை நம்ம டைனிங் டேபிளா மாத்திடலாம்னு சொல்லி முயற்சி பண்றான். இங்க வரக்கூடிய கெஸ்ட் யாரும் இந்த டேபிளை திறந்து பாத்திரக்கூடாது, அதுக்காக தான் நான் டைனிங் டேபிளா மாத்துறேன்னு சொல்றான் பிராண்டன். அப்போ டைனிங் டேபிளை நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி கேக்குறான் பிலிப். பக்கத்துல இருக்கக்கூடிய புத்தகங்களை பார்த்த பிராண்டன், இந்த புத்தகங்கள்லாம் எடுக்கி வச்சு நம்ம அதை லைப்ரரியா மாத்திட்டோம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றான். அப்பதான் பிலிப் கவனிக்கிறான், டேவிட் கழுத்துல இருக்கிற அந்த ரோப்பு இப்போ அந்த அலமாரி பெட்டியில ஒரு வழியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உடனே பிராண்டன் இங்க வந்து பாருன்னு சொல்லி கத்துறான். பிராண்டன் அங்க வந்து பாக்குறப்போ அந்த கயிறு தெரியுது. கயிறு தெரிஞ்சா அதை வெளியே எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேக்குறான். இப்போ பிராண்டன் அந்த கயிறை எடுத்து தான் கையில சுத்திக்கிறான். இந்த நேரத்துல மிஸ்ஸஸ் வில்சன் ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. மிஸ்ஸஸ் வில்சன் அந்த வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரவங்க. மிஸ்ஸஸ் வில்சன் வீட்டுக்குள்ள வந்த உடனே பாக்குறாங்க, அவங்க காலையில ரெடி பண்ணி வச்சிருந்த டைனிங் டேபிள் எல்லாம் எல்லாத்தையுமே மாத்தி வச்சிருக்காங்க. ஏன் என்னோட டேபிளை மாத்துறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நாங்க அதை லைப்ரரியா மாத்திட்டோம், இங்க வச்சுதான் நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்றான் பிராண்டன். இது அவங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமா படுது. இத பார்த்த பிலிப், உன் கையில அந்த கயிறு நீ வச்சுக்கிட்டே இருக்க, அதை எங்கிட்டாவது மறைச்சு வை அப்படின்னு சொல்றான் பிலிப். கயிறு அப்படின்றது வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான், இதனால யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதுன்னு சொல்லி அதை மறுபடியும் கிச்சன்ல போயிட்டு ஒரு டிராயர்ல வைக்கிறான். மிஸ்ஸஸ் வில்சன் கிட்ட பிராண்டன் ரூபர்ட் கடலும் வராரு அப்படின்ற விஷயத்த சொல்றான். இதை கேட்ட பிலிப் ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். ரூபர்ட் கடல் வராரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்றான். ரூபர்ட் கடல் ரொம்பவே புத்திசாலி, நம்ம பண்ற தப்ப அவர் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாருன்னு சொல்லி பதட்டப்படுறான். ஆனா பிராண்டன், அவர் வர்றது நமக்கு நல்லதுக்கு தான், அவர் நம்மளோட கொலைக்கு ஆதரவு தான் கொடுப்பாரே தவிர அவர்னால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றான். இந்த நேரத்துல தான் கெனத்தும் அங்க வர்றான். பிராண்டனை பார்த்த கெனத், நான் தான் இங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கேனான்னு சொல்லி கேக்குறான். பிராண்டன், நீ ஃபர்ஸ்ட் வரல, நீ தான் டைமுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட கெனத், வேற யார் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு பிராண்டன், நம்ம டேவிட் வரான், டேவிட்டோட ஃபாதர் அவங்க ஃபேமிலி வர்றாங்க அப்படின்னு சொல்றான். டேவிட் வரானா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் பதட்டப்படுறான் கெனத். டேவிட் வர்றான் அப்படின்னா அவன் கூட யார் வர்றா அப்படின்னு சொல்லி கேக்குறான். பிராண்டன் சிரிச்சுக்கிட்டே, டேவிட் கூட ஜானட்டும் வர்றா அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட கெனத், பிராண்டன் எனக்கும் ஜெனட்டுக்கும் பிரேக்கப் ஆயிருச்சு, அது உனக்கு தெரியுமா இல்லையா, இந்த நேரத்துல அவ வந்தானா என்னால எப்படி நார்மலா இருக்க முடியும்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். இதை கேட்ட பிராண்டன், உங்க ரெண்டு பேத்துக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சா, எனக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான் பிராண்டன். நீ ஒன்னும் கவலைப்படாத, ஜானட் வர்றா, மறுபடியும் நீங்க ஒரு ஒன்னு சேர்றதுக்கு ஒரு வழியா இருக்கும் அப்படின்னு சொல்றான். முதல்ல இந்த ஷாம்பெயினை குடி அப்படின்னு சொல்லி ஷாம்பெயினை ஊத்தி கொடுக்கறான் பிராண்டன். ஷாம்பெயினா, இங்க யாருக்காவது பர்த்டே பார்ட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறான் கெனத். இது பர்த்டே பார்ட்டி கிடையாது, இது பர்த்டேக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொல்றான் பிராண்டன். இந்த நேரத்துலதான் ஜானட் அங்க வந்துடுறா. ஜானட் இப்போ எதர்ச்சையா கெனத்தையும் சந்திச்சிடுறா. இவனை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சு கூட பாக்கல. இதனால பிராண்டனை தனியா கூப்பிட்டு, கெனத் இங்க வருவான்னு சொல்லி ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவன் வந்தா உனக்கு என்ன, நீ ஏன் டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லி பிராண்டன் கேக்குறான். பிராண்டன், உனக்கு தான் தெரியுமே எங்க ரெண்டு பேத்துக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, இந்த நேரத்துல கெனத்தோட பிரெண்ட தான் நான் இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ண போறேன், இந்த நேரத்துல நான் அவனை மீட் பண்ணணுமான்னு சொல்லி கேக்குறா. யாரு, டேவிட்ட தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறான்.
ஆமா உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்ல நீ முன்னாடி கெனத்தை லவ் பண்ண இப்போ டேவிட்டை லவ் பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஜானட், டேவிட் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்றா. டேவிட் நல்லவன் மட்டும் கிடையாது, பணக்காரனும் கூட, அதனாலதான் நீ கிணத்தை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஜெனட் ரொம்பவே டென்ஷன் ஆகி அங்க இருந்து போயிடுறா. இந்த பார்ட்டிக்கு ரூபர்ட் கடலும் வராரு அப்படின்னு சொல்றான் பிராண்டன். ரூபர்ட் கடவுளா, அது யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறா ஜெனட். அவர் தான் எங்களோட ப்ரீ ஸ்கூல்ல ஹவுஸ் மாஸ்டரா இருந்தாரு அப்படின்னு சொல்றான் பிராண்டன். உங்க மூணு பேருக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்ல நாலு பேருக்கும் தான், டேவிட்டுக்கும் சேர்த்துதான் அவர் ஹவுஸ் மாஸ்டரா இருந்தாரு அப்படின்னு சொல்றான் பிராண்டன். அது மட்டும் இல்லாம அவர் எனக்கு ரொம்பவே பிடித்தமான மனிதர் அப்படின்னு சொல்றான் பிராண்டன். ஆமா, ஸ்கூல் டைம்ல கூட பிராண்டன் எப்போதுமே ரூபர்ட் பின்னாடிதான் சுத்திக்கிட்டு தெரியவான் அப்படின்னு சொல்றான் கெனத். ஆமா, ரூபர்ட் கடல் அப்படின்றவரு உண்மையிலே ஒரு சோசியலிசம் பேசக்கூடிய உண்மையிலே சிறந்த ஒரு மனிதர் அப்படின்னு சொல்றான் பிராண்டன். இந்த சமயத்துல டேவிட்டோட ஃபாதரும் டேவிட்டோட ஆன்ட்டியும் அங்க வர்றாங்க. ஜெனட்டை பார்த்த டேவிட்டோட ஆன்ட்டி, உண்மையிலேயே உன்னோட ஸ்டாரை வச்சு நான் பார்த்தேன், உண்மையிலே உங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டேவிட் இங்க வரலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு டேவிட்டோட ஃபாதர். அதை கேட்ட பிராண்டன் ரொம்பவே பதட்டமா, இல்ல அவன் உங்க கூட வருவான்ல நினைச்சேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான். டேவிட்டோட ஆன்ட்டி பிலிப்போட கைய பிடிச்சு, நான் உண்மையிலேயே ஒரு ஜோசியம் பார்ப்பேன், உன் கைய பார்த்தே உன்னோட எதிர்காலத்தை கணிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அவனோட கைய பார்த்து இந்த கை உண்மையிலே ஒரு ஃபேம் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே பிலிப் ரொம்பவே அதிர்ச்சியாகிறான். ஆனா அந்த ஆன்ட்டி அவன் ஒரு மியூசிக் பிளேயர் அப்படின்றதுனாலதான் அதை சொன்னாங்க. நீ ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ நம்மளோட பிலிப் அங்க உட்காந்து கீபோர்டு வாசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்துலதான் ரூபர்ட் கடவுள் அங்க வர்றாரு. அங்க ரூபர்ட் கடவுள் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட பிராண்டன் எல்லாருக்குமே ரூபர்ட்டை அறிமுகப்படுத்துறாரு. ரூபர்ட் கடவுளுக்கு பிராண்டன் இப்போ ஷாம்பெயின் ஊத்தி கொடுக்கறான். ஷாம்பெயினை பார்த்த ரூபர்ட் கடவுள், உண்மையிலே இங்க எதுவும் விசேஷமா, எதனால வந்து ஷாம்பெயின் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இதை கேட்ட பிராண்டன், நான் உங்ககிட்ட ஃபோன்லேயே சொன்னேன், இங்கே ஒரு பார்ட்டி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பிலிப்பும் நானும் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு போக போகிறோம், அதனால தான் இங்கே ஒரு ஃபேர்வெல் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தடுமாறி பேச ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ரூபர்ட், உண்மையிலே நீ ஏதாவது பதட்டமாக இருந்தால் தான் இந்த மாதிரி நீ உளறுவ, ஏன் இப்படி பதட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, இந்த பார்ட்டியே நான் தான் கொடுக்குறேன், அதனால தான் நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பிராண்டன். இதுக்கப்புறம் எல்லாரும் பிளேட் எடுத்து சாப்பிட போறாங்க. இந்த நேரத்துல ரூபர்ட், ஏன் டைனிங் டேபிளை விட்டுட்டு இந்த டேபிள வந்துட்டு நீங்க சாப்பிட வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு பிராண்டன், டைனிங் டேபிளை நாங்கள் லைப்ரரியா மாத்திட்டோம், அதனாலதான் நம்ம இங்க உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லி இந்த டேபிளை நம்ம டைனிங் டேபிள் மாதிரி மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்றான். ஜானட் ஒரு பிளேட் எடுத்து சிக்கன் எல்லாம் போட்டுக்கிறா. அதே நேரத்துல பிலிப்புக்கும், நீ சிக்கன் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஆனா பிலிப், இல்ல எனக்கு சிக்கன் பிடிக்காது, நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். யாருக்காவது சிக்கன் பிடிக்காம இருக்குமா, எதனால அப்படின்னு சொல்லி ரீசன் கேக்குறா. ரீசன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றான். ரீசனே இல்லாம யாராவது சிக்கன் சாப்பிடாம இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வியும் கேக்குறா. அதுக்கு பிராண்டன், ஆமா அதுக்கு ஒரு குட்டி கதை இருக்கு, சில வருஷங்களுக்கு முன்னாடி நாங்க ஒரு ஃபார்முக்கு போனோம், அந்த ஃபார்ம்ல சில கோழிங்க இருந்தது, அந்த கோழிங்களோட கழுத்தை பிடிச்சி திருக பார்த்தான், ஆனா அந்த நேரத்துல இனிமே நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டான் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட பிலிப் ரொம்பவே டென்ஷன் ஆகி, இல்ல அவன் சொல்றது எல்லாமே சுத்த போய், நான் எந்த கோழியோட கழுத்தையும் நான் நெரிக்கல அப்படின்னு சொல்றான். பிலிப் சொல்றத கவனமா கேட்டுக்கிட்டு இருக்காரு ரூபர்ட். சரி விடுங்க, ஒரு கோழிக்காக ஏன் சண்டை போடணும், ஒரு கொலை அப்படின்றது கோழியா இருந்தாலும் சரி இல்ல மனுஷனா இருந்தாலும் சரி உண்மையிலே ஒரு சிறந்த விஷயம், அது மட்டும் இல்லாம சுப்பீரியாரிட்டியில இருக்கிறவங்க அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை கொலை பண்றது சகஜமான வேலைதான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டவங்க, எப்படி ஒரு கொலையை நியாயப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம டேவிட்டோட ஆன்ட்டி. ஆமா, ஒரு கொலைனால அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து சரியாகும், தியேட்டர்ல டிக்கெட் எடுக்கிற லைன் கூட சரியாகும், நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட டேவிட்டோட ஃபாதர் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. சாப்பிட வேண்டிய இடத்துல இப்படி கொலைய பத்தி பேசுறாங்க, அது சுப்பீரியாரிட்டியில இருக்கிறவங்க யாரை வேண்டாலும் கொலை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இங்க எல்லாருக்குமே சிவிலைசேஷன் அப்படின்றத ரொம்பவே முக்கியம்னு சொல்லி கடைபிடிக்க வேண்டிய ஆளு நானு, இந்த இடத்துல நீங்க கொலை பண்றத ரொம்ப நியாயமா பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாரு.
நான் ஒன்றும் எப்போதுமே கொலை பண்ணுறது நல்ல விஷயம்னு சொல்லலை, எப்பயாவது சீசனுக்கு கொலை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நம்மளோட ரூஃபர்ட் கேடல். இப்போது நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க, நீங்களாம் சுப்பீரியாரிட்டின்னு வச்சுப்போம், அப்போது என்ன கொலை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டேவிட்டோட ஃபாதர். இது ஒரு புரிஞ்சுக்கிட்ட ரூஃபர்ட், புக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னியே அதெல்லாம் நீ கொஞ்சம் காட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ரூஃபர்ட். உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட பிராண்டன் டேவிட்டோட ஃபாதர்கிட்ட, நீங்கள் வாங்க உங்ககிட்ட ஃபஸ்ட் கலெக்ஷன் புக்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். கெனத்தி இப்போது ஜானட்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். டேவிட் மாதிரி நான் ஒன்றும் பெரிய அறிவாளியோ புத்திசாலியோ கிடையாது, அதனால தான் நீ என்னை விட்டுட்டு போயிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உண்மையிலே நீ டேவிட்டை லவ் பண்ணுறதானே அப்படின்னு சொல்லியும் கேட்குறான். அதுக்கு ஜானட் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒரு விஷயம் புரியலை, நான் இங்கே வந்த உடனே உனக்கு இன்னொரு சான்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே டேவிட் வராததுக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் கெனத். இதை கேட்ட ஜானட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பிராண்டன் ஏன் இப்படி விளையாடுறான்னு சொல்லி பிராண்டனை கூப்பிட்டு கேட்குறா. டேவிட் இங்கே வரமாட்டார் அப்படின்னு சொல்லி உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு சொல்லி கேட்குறா. அவன் வரமாட்டான்னு சொல்லி எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்குறான் பிராண்டன். அப்படி இருந்தால் ஏன் கெனத் கிட்ட இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா ஜானட். இப்போது பிராண்டன் ரொம்பவே கோபமாகிறான் கெனத் மேலே. உண்மையிலேயே டேவிட் இங்கே வரப்போகிறதே இல்லை, அவர் எந்த இடத்துக்கு போனாலும் இவ்வளோ லேட் ஆக்கவே மாட்டார், உண்மையிலே நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆகி அங்கேருந்து போயிடுறா. மிஸ்ஸஸ் வில்சன் இப்போது ரூஃபர் கிட்ட வந்து உண்மையிலே இங்கே நடக்கிறது எல்லாமே வினோதமாக இருக்குது, காலையில் அவசர அவசரமாக என்னை வேலையை முடிக்க சொன்னாங்க, ஆனால் நாம் சாயந்தரம் வந்து பார்க்குறப்போ இந்த டேபிளை எல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க, எதனால் இப்படி பண்ணாங்கன்னே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்ஸஸ் வில்சன். இதை தூரமாக நின்று கவனிக்கிற ஃபிலிப் கிட்டத்தில் போயிட்டு நீங்கள் டேபிள் அரேஞ்ச்மெண்ட் பற்றிலாம் பேசாதீங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டி அனுப்புகிறான். ஃபிலிப் இப்படி திட்டிட்டு போகிறத கவனிச்சிக்கிட்டே இருக்கிற ரூஃபர்ட், இப்போ ரூஃபர்ட் மெதுவாக ஃபிலிப் கிட்ட போயிட்டு ஒரு விஷயம் கேட்குறாரு. நான் ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன், டேவிட் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டேவிட்டை பற்றி எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஃபிலிப். அப்போது பிராண்டனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ரூஃபர்ட். பிராண்டனுக்கு தெரியுமான்னு சொல்லி நீங்கள் பிராண்டன் கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கான். சரி அதை விடு, நீ ஏன் இப்போது ஒரு பொய் சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பொய்யா, நான் என்ன பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஃபிலிப். ஆமாம், ஒரு கதை சொன்னியே, உனக்கு சிக்கனே பிடிக்காது, அதுவும் சிக்கனோட கழுத்தெல்லாம் நெரிக்க மாட்டேன்னு சொல்லி, போன வருஷம் கூட நீ ஒரு சிக்கனோட கழுத்தை நீ நல்லா நெரிச்ச, உண்மையிலே நீ கழுத்து நெரிக்கிறதுல பெரிய ஆள் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் டேவிட்டோட ஃபாதர் புத்தகங்களெல்லாம் ஒரு ரோப்பில் கட்டிட்டு அதை எடுத்து பார்சல் பண்ணி எடுத்து கொண்டு போகிறாரு. அதை பார்த்துட்டு இருக்கிற நம்மளோட ஃபிலிப் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறான். அதை பார்த்த ரூஃபர்ட் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பார்க்குறேன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, அந்த புத்தகங்களெல்லாம் அவர் கயிறில் கொட்டி கொண்டு போகிறது ஒரு வித்தியாசமாக தோணுது அப்படின்னு சொல்கிறான். உண்மையிலே அந்த கயிறை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பதட்டம் ஏற்படுது. இந்த நேரத்தில் மிஸ்ஸஸ் வில்சன் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் எல்லா பொருட்களையும் எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க. இப்போது கடைசியாக அந்த புத்தகங்கள்லாம் எடுத்து அந்த அலமாரி பெட்டிக்குள்ளே வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ரூஃபர்ட்டும் சேர்ந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பெட்டியை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ பிராண்டன் வேகமாக வந்து இந்த பொருட்களெல்லாம் அப்படியே விடுங்க, நீங்கள் காலையில் வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். இதே நேரத்தில் டேவிட்டோட அம்மா கால் பண்ணுறாங்க. டேவிட் இன்னும் வீட்டுக்கும் வரலை, அவன் வெளியே எங்கே இருக்கான்னு தெரியலை, ஒரு வேளை ஆக்சிடென்ட் ஆகிருக்குமோன்னு சொல்லி பதட்டப்படுறாங்க. டேவிட்டோட ஃபாதரும் அவங்கள ஆண்டியும் இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டே இருந்த ரூஃபர்ட் ஏதோ சரியில்லைன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணுறாரு. ரூஃபர்ட் அந்த கேப்பை மாட்டின உடனே ஐயோ இது உங்களோட கேப் கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னொரு கேப்பை கொடுக்குறாங்க. ரூஃபர்ட் இப்போது அந்த கேப் எடுத்து பார்க்குறாரு, அதுக்குள்ளே டிகேன்னு சொல்லி சிம்பிள் இருக்குது. டிகேனா டேவிட் கென்ட்லி. ஸோ இதையே புரிஞ்சுக்கிறாரு டேவிட் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. இப்போ அவர் உடனே எதுவுமே பேசாமல் கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கப்புறம் நம்ம பெர்ஃபெக்டான மர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனால் ஃபிலிப் ரூபர்ட் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். நீ ரொம்ப கத்தாத, மிஸ்ஸஸ் வில்சன் இன்னும் இருக்காங்க, அவங்க இன்னும் போகலை அப்படின்னு சொல்கிறான். மிஸ்ஸஸ் வில்சன் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த வீட்டிலேருந்து அவன் கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரு கால் வருது. யாருன்னு சொல்லி பார்த்தா இப்போது செட்டிலிருந்து உங்கள் கார் நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
மறுபடியும் ஒரு கால் வருது, ஒருவேளை யாரா இருக்கும்னு சொல்லி பதட்டப்படுறான் பிலிப். நீ ஒன்றும் பதட்டப்படாத, செட்டில் இருந்து கார் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஃபிலிப் வேகமாக போய் அந்த ஃபோனை எடுத்து பேசுகிறான். பேசினவன் உடனே ஃபோனை கீழே வச்சுட்டு வேகமாக ஓடி வர்றான். போச்சு, கண்டிப்பாக ரூஃபர்ட்டுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறான். ஏன் பதட்டப்படுற, முதல்ல போய் ஃபோனை பேசு அப்படின்னு சொல்கிறான். இல்லை கண்டிப்பாக ரூஃபர்ட் இங்கே மேலே வர்றான், உண்மையிலே பிரச்சனை அப்படின்னு சொல்லி கத்துறான். இப்போ பிராண்டன் மெதுவாக போய் அந்த ஃபோனை ரெஸ்பான்ஸ் பண்ணுறான். ரூஃபர்ட் நீங்கள் மேலே வாங்க அப்படின்னு சொல்லி அவரை மேலே கூப்பிடுறான். பிராண்டன் இப்போ அவனுக்கு எதுக்கும் உதவியாக இருக்கட்டுமேனு சொல்லி ஒரு துப்பாக்கி எடுத்து தன்னோட கோட் பாக்கெட்டுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிறான். இப்போ ரூஃபர்ட்டை இன்வைட் பண்ணி உள்ளே கூப்பிடுறான். உள்ளே வர ரூஃபர்ட் தன்னோட சிகரெட் பாக்ஸை நான் அங்கே மறந்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை தேடுற மாதிரி தேடுறாரு. தன்னோட பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பாக்ஸை எடுத்து அந்த அலமாரி பெட்டி பக்கத்தில் ஒளிச்சு வச்சிடுறாரு. நான் இங்கே தான் வந்தேன், கடைசியாக நான் அந்த பெட்டி பக்கத்தில் தான் பேசினேன் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டி பக்கமாக போகிறாரு. இதோ சிகரெட் பாக்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லி தான் மறைச்சி வச்சிருந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்து காமிக்கிறாரு. ரூஃபர்ட் இப்போ பிராண்டன் கிட்ட உண்மையை சொல்லுங்கள், டேவிட் காணாம போனதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது தானே. ஜானட் இப்போ சொன்னால் டேவிட்டை நீங்கள் தான் கடத்திருக்கணும் அப்படின்னு சொன்னான். உண்மையை சொல்லுங்கள், இதுக்கு பின்னாடி என்ன தான் நீங்கள் மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பிராண்டன், நீங்கள் சொல்கிறது உண்மையிலே எங்களால் நம்ப முடியல, நாங்கள் ஏன் டேவிட்டை கடத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நாங்கள் கடத்திருந்தோம் அப்படின்னா அவரை கடத்தி நாங்கள் என்ன தான் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம பிராண்டன். நீங்கள் ஒருவேளை டேவிட்டை கடத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்ச இடத்துக்கு ஒன்று வர சொல்லியிருப்பீங்க, அது ஒரு கிளப்பாக இருந்திருக்கலாம். கிளப்பில் அவனை கடத்த முடியாது, அதுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு அவனை வர வச்சிருக்கலாம். அப்படி வந்தவன் இங்கே நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்குது, ஸோ அவனை ட்ரிங்க்ஸ் ஊற்றி நீங்கள் பேச்சு கொடுத்துருந்துருக்கலாம். ஃபிலிப் ஒரு மியூசிக் இங்கே கம்போஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அந்த நேரத்தில் அவனை நாக் அவுட் பண்ணிவிட்டு அவனை நீங்கள் கொலை பண்ணியிருக்கலாம். கொலை பண்ணதுக்கப்புறம் ஒரு காரில் போட்டு அவனை நீங்கள் எங்கேயோ போய் தூக்கி போட்டிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ரூபர்ட். இதை கேட்ட பிராண்டன் சிரிச்சுக்கிட்டு, இந்த பகலில் நாங்கள் எப்படி ஒரு பணத்தை காரில் தூக்கி போட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், ஒருவேளை இருட்டுற வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் நீங்கள் மறைச்சி வைக்கலாம். இருட்டுற வரைக்கும் மறைச்சி வைக்கணும்னா எந்த இடத்துல நாங்கள் மறைச்சி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ அவர் ஒரு வேளை அப்படின்னு சொல்லி அந்த பெட்டி பக்கத்தில் பார்க்குறாரு. இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஃபிலிப் இப்போது அந்த ஒயின் கிளாஸை தூக்கி உடைக்கிறான். உண்மையிலே இது ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேமா இல்லை கேட் அண்ட் மவுஸ் கேமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை பார்த்த பிராண்டன், நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, அவன் கொஞ்சம் பிடிச்சிருக்கான் ரூஃபர்ட், அதனால தான் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திகிட்டு இருக்கான். உண்மையிலே எனக்கு ஒரு விஷயம் புரியலை, நீ உன்னோட பாக்கெட்டில் துப்பாக்கி தானே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ரூஃபர்ட். ரூஃபர்ட் துப்பாக்கியை பற்றி கேட்டதும் உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான் பிராண்டன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், என் பாக்கெட்டுக்குள்ளே துப்பாக்கி இருக்குதான், இது ஒரு கோஇன்சிடென்ட், நாங்கள் இந்த மாதிரி பக்கத்து ஊருக்கு போக போகிறோம், அங்கே சில திருடங்கள்லாம் இருப்பாங்க, அதுக்காக தான் நாங்கள் துப்பாக்கி வச்சுருக்கோம், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அந்த துப்பாக்கியை டேபிள் மேலே தூக்கி எறிகிறான். பிராண்டன் இப்போ ஃபிலிப் கிட்ட இந்த துப்பாக்கியை பார்த்து ரொம்பவே பயந்துட்டாரு நம்ம ரூஃபர்ட். சரி, எல்லாத்தையும் நம்ம பேக் பண்ணி நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரூஃபர்ட் தன்னோட பாக்கெட்டில் இருந்து ஒரு ரோப்பை எடுத்து காட்டுறாரு. ஸோ அந்த ரோப்பை பார்த்த உடனே ஃபிலிப் ரொம்பவே டென்ஷன் ஆகி எல்லாம் முடிஞ்சது, அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி போய் துப்பாக்கி எடுக்கிறான். ரூஃபர்ட்டும் ஓடி போய் அந்த துப்பாக்கியை மடக்கிறாரு. ரெண்டு பேருக்கு நடுவில் ஏற்படுற தள்ளு முள்ளில் ஃபிலிப் இப்போது ரூஃபர்ட்டோட கையில் சுட்டுடுறான். என் பக்கத்தில் யாருமே வராத, தள்ளி போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ பிராண்டன் உங்களுக்கு என்ன தான் வேணும்னு சொல்லி கத்துறான். நான் அந்த பெட்டியை திறந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ரூஃபர்ட் மெதுவாக போய் அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாரு. உள்ள டேவிட் கிடக்கான். இதை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு. பிராண்டன் இப்போ பக்கத்தில் போய் நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு கொலையை செஞ்சுக்கிட்டு நீ என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி சுப்பீரியர் எப்போதுமே அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள கொலை பண்ணலாம்னு நீங்கள் தானே சொன்னீங்க, நாங்கள் இப்போது இந்த மாதிரி சுப்பீரியராக அவருக்கு மர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ரூபர்ட் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாரு. நான் ஒரு பேச்சுக்கு தான் அந்த மாதிரி சொன்னேன், ஆனால் நீங்கள் ஒரு கொலையை செஞ்சுட்டு அந்த பழியை ஏன் மேலேயே நீங்கள் சொல்கிறீங்க, என்னோட வார்த்தையை வந்துட்டு இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு கொலையே பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் சுப்பீரியர்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன கடவுளா, உண்மையிலே உங்கள் ரெண்டு பேரையும் கண்டிப்பாக தண்டிக்கணும், உங்களை கொலை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. வேகமாக வெளியே போயிட்டு மூணு தடவை அந்த துப்பாக்கியால் சுடுறாரு. அந்த துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே
கூடியிருக்கிற மக்கள் எல்லாமே அங்கே ஒரு சத்தம் கேட்குது, போலீஸை கூப்பிடுங்க, துப்பாக்கியால் யாரும் சுடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மெதுவாக வந்து சேரில் உட்காந்துடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஃபிலிப் தன்னோட மியூசிக்கை கம்போஸ் பண்ணலான்னு சொல்லி ஓரமாக மியூசிக்கை கம்போஸ் பண்ணுறான். அதே நேரத்தில் கடைசியாக ஒயின் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட பிராண்டன் ஒயின் குடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே தெரியும் முடிவு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட ரூபர்ட் சொல்கிற மாதிரி சுப்பீரியர் எப்போதுமே ஒரு கொலை செய்வார், ஆனால் அவர் கொலை செஞ்சால் கண்டிப்பாக மாட்டிக்க மாட்டார். இப்போ சுப்பீரியராக ரூபர்ட் தான் இருக்கார் இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணிட்டு. சிறந்த படங்களோட வரிசையில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த படம் மிகவும் முக்கியமான படம். கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த படத்தையும் பாருங்கள். நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் முழு படத்தையும் நரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட ஆதரவை கண்டிப்பாக எங்களுக்கு கொடுங்க. அது வரைக்கும் பாய்.